ஆகணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வேற வேற திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது ஏறக்குறைய உண்மையாக தான் இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யா வேற ஒரு திருமணம் செய்ய போறாங்க. கல்யாணத்தில் சொல்றீங்களா டிவோர்ஸ் சொல்றீங்களா? டிவோர்ஸ்ல டிவோர்ஸ்ல கண்டிப்பா உடன்பாடு இல்லை. எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுன்னு மிகப்பெரிய அளவில் முயற்சி ரஜினிகாந்த் எடுத்தார், அது உண்மைதான். ஆனா கடைசியில் பலன் அளிக்கலையே. ரெண்டு பேருமே அவர் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஆரம்பத்திலிருந்து தனுஷனுடைய திருமணத்தில் லதா ரஜினிகாந்த் திரும்பல, ஐஸ்வர்யா வந்து அந்த திருமணம் ரஜினிகாந்த் தான் அதை டேக்கர் பண்ணிக்குவார் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வயசில் இப்படி ஒரு சோகம் அந்த கூட வந்திருக்கிறது பெரிய வேதனையான விஷயம். இப்போ அவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் வந்துடுச்சு. ரெண்டு பேருக்குமே வந்து மறுமணம் செய்ய போகிறாங்கன்ற நியூஸ் வந்துடுச்சு. இது வந்து உண்மையாக என்ன நியூஸ் தான் சார்? இல்லை, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனரீதியாக ஒரு பிரச்சனையை விழுந்துருச்சு, ஒரு ஒரு பிரிவு வந்துருச்சு. அதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணாங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணி அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ரெண்டு குடும்பமே, அசுவராஜா அவர்களோட குடும்பமும் ரஜினிகாந்த் அவரோட குடும்பம், ரெண்டு குடும்பமே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. மூணாவது ஆட்களை கூட பெரிய மனிதர்கள்லாம் வைத்து கூட இதை எப்படியோ சேர்த்து வச்சிடணும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சேர்த்து வச்சிடணும், சேர்த்து வைக்க அடையும் கூட நிரந்தரமாக பிரிஞ்சிடக்கூடாது. இந்த குழந்தைகளுக்காக அவங்க இருக்கணும். எப்பயாவதுக்கா தீபாவளி பொங்கல் முக்கியமான நாட்களில் வந்தால் கூட ஒன்றா இருந்து குழந்தைகளை பார்த்துக்கணும், குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனும் இருக்கணும் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ரஜினிகாந்த். அதுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. கடைசியில் அந்த பயனளிக்காமல் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்க போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. நிஜமாவே வந்து இதில் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது சார்? இல்லை, தனுஷ் இதை வந்து எப்படியாவது சேர்ந்துருன்றதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணார். இப்போ அது பிரச்சனை மேலே மூலம் பேச்சுவார்த்தைகளில் உட்காந்து சிட்டிங் பேசுகிறப்ப வார்த்தைகள் முத்தி, நீ பெரியாள், நான் பெரியாளா, உனைய பற்றி தெரியாதா, இணைய பற்றி தெரியாதாங்கிற மாதிரியான வார்த்தை முதல்ல முத்தி போய் அது ஒரு பெரிய ஈகோவாகி சேரவே முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவு வந்துருச்சு. இப்போ அவங்க லீகலாக வந்து மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டுறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் மனம் முத்து பிரிஞ்சு போயிடறோம் அப்படின்னு. இப்போ லீகலாக டைவர்ஸ் வாங்கினா தான் ரெண்டு பேரும் வேறு திருமணம் செய்ய முடியும். அதுக்காக இப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கஸ்தூரி ராஜாவுக்கு ஃபேமிலி அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்றாங்க. இது உண்மையா? இல்லை, ஐஸ்வர்யா கொடுக்குறாங்களோ இல்லையோ, தனுஷ் அவங்க அப்பா அம்மா வந்து நல்லா காப்பாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு, ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்காரு, மந்த்லி செலவுக்கு என்ன தேவையோ கொடுக்குறாரு. அவங்க அப்பாவை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நான் அவங்களுக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ தரேன், நீங்கள் டூர் போங்க, அம்மா அம்மாவும் அப்பாவும் டூர் போங்க, அம்மா அக்கா வீட்டுக்கு போங்க, என் வீட்டுக்கு வாங்க, வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறார். இன்றைக்கி தனுஷினுடைய வருமானங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார். அந்தளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற பேக்கப்பை அவர் ஒரு மகனாக கரெக்டாக செஞ்சுக்கிறார். அப்படிங்கும் போது இவர் ரஜினிகாந்த் வீட்டில் ஒரு சம்பந்தி அப்படின்னா எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தி, அது ரெண்டு சம்பந்திகளுக்கும் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க வளர்ந்த ஸ்டைல் வேறு, இவர் அடிமட்டத்துலேருந்து வந்தவர், வளர்ந்து இன்றைக்கி ஒரு ஆளாகி நிற்கிறார். அப்படிங்கும் போது அந்த அந்த கல்ச்சர் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய பாண்டிங்காக இருக்கார். அப்படிங்கும் போது அதனால் சின்ன சின்ன வேறு கருத்து வேறுபாடு இருந்திருக்க மொழிய மற்றபடி தனுஷ் அவங்க நல்லா பார்த்துக்கிறாரு. ரஜினிக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லைன்றாங்களே அந்த வீட்டில், உண்மையா? கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தில் சொல்கிறீங்களா டிவோர்ஸில் சொல்கிறீங்களா? டிவோர்ஸில் டிவோர்ஸில் கண்டிப்பாக உடன்பாடு இல்லை. எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுன்னு மிகப்பெரிய அளவில் முயற்சி ரஜினிகாந்த் எடுத்தார், அது உண்மைதான். ஆனால் கடைசியில் பலன் அளிக்கலையே. ரெண்டு பேருமே ரெண்டு திசைகளை பிரிஞ்சு நிற்கிறாங்க, சேர்ந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரஜினி கிட்ட அவர் வந்து எப்பவுமே ரொம்ப அன்பாக தான் பேசுவார், அப்பா அப்பான் தான் பேசுவார். இன்னும் கூட அந்த பாண்டிங் இருந்துட்டு இருக்கே தவிர ஐஸ்வர்யாவுக்கு அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஃபேமிலியில் அவர் கூட பேசிகிட்டு இருக்காருன்றது உண்மையா? இல்லை, உண்மைதான். அவர் ரஜினியை வந்து மாமன் மாமாவா ஆறதுக்கு முன்னாடியே தலைவர்னு சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கொஞ்ச நாள் மேடைகளில் பேசுறதா கூட ரஜினி அந்த மாதிரி பேசுவார், அவர் கை வச்சு நிற்கிறது, அவர் ஆக்டிங் நடந்து வர்றதெல்லாம் ரஜினியை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரஜினி மேலே ரொம்ப ஒரு மரியாதையும் அன்பும் வச்சுருக்கக்கூடியவர், ஒரு அவரை பெரிய அளவில் ரசிக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களே. ஆனால் அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஆரம்பத்திலிருந்து தனுஷனுடைய திருமணத்தில் லதா ரஜினிகாந்த் விரும்பல, ஐஸ்வர்யா வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறப்போ லவ் பண்ணுறோம்னு சொன்னப்ப கூட லதா ரஜினிகாந்த் வந்து அவங்க பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் அதில் திருமணமே ஆச்சு. அதற்கு பிறகு அவர் சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கு, அது கடைசியில் பெரிய அளவில் விரிசல் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போயே இவங்க டைவர்ஸ் வாங்கணும், லீகலாக ஏன் வாங்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது ஏறக்குறைய ஒரு உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா வேறு ஒரு திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவான பிறகு தனுஷும் வேறு திருமணம் செய்ய போகிறாரு, தனுஷ்க்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சு பார்க்கணுன்னு அவங்க குடும்பத்தை ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது ரெண்டு தான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பசங்க யார் கூட இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேருக்கு வந்து. இப்போ அதுதான் பெரிய ஒரு க்வெஸ்சன், யாருமே மேஜர் கிடையாது. ரெண்டு பேருமே ஒன்றும் 18 வயசு ஆகலை. அந்த குழந்தைகள் யார் கூட இருக்கணும்னு முடிவு எடுக்க போதோ அவங்க தான் எடுப்பாங்க. இருந்தாலும் கூட இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு வேறு வேறு திருமணம் செஞ்சுட்டா கூட தனுஷ் மாதிரியான ஆட்கள் குழந்தையை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்பார். கோர்ட்டில் அவங்க வாங்கினா கூட அந்த குழந்தைகள் வளர வரைக்கும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன், வாரத்துக்கு ஒருக்கா அப்படி பார்க்கணும், 14 ஒருக்கா பார்க்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தனுஷ் எடுப்பார். கண்டிப்பாக ரஜினிகாந்த் தான் அதை டேக்கர் பண்ணிக்கிறார் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வயசில் இப்படி ஒரு சோகம் அந்த வந்திருக்கிறது பெரிய வேதனையான விஷயம். சில பேர் கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குங்க, அதை தான் அவங்க பயன்படுத்தணும். இந்த ரெண்டு பசங்களையும் இவங்க அப்பா அம்மாவுடைய மனசை எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றினா மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்குன்றாங்க, உண்மை தானே அது? இல்லை, அது வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டு பேருமே போய் எங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கு உண்டான முயற்சி அந்த ரஜினிகாந்த் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்காக கடைசி முயற்சி அதுதான். இந்த ரெண்டு குழந்தைகளும் போய் அப்பா அம்மாட்ட எங்களுக்காக நீங்கள் சேர்ந்து இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் வழியே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல இருந்தோ ஆகணும். அந்த கடைசி ஆயுதம் அதுதான், அதை ரஜினிகாந்த் கையில் எடுப்பார்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு தான் இருக்காரு. தனுஷ் ஐஸ்வர்யா சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்றது உண்மையா? அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஒரு வீடு கட்டிருக்காரு. அதாவது போயஸ் கார்டனில் இப்போ ரஜினிகாந்த் பக்கத்துலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா ஒன்று கட்டியிருக்காரு. அது வாங்கினப்பயே அவங்களுக்கு வேணாம், அந்த இடம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, சென்டிமெண்டாக சரியில்லை அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. போயஸ் கார்டன்லேயே ரஜினிகாந்த் பக்கத்து வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டுறது ஒரு சில ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கும் பிடிக்கல அப்படின்னு கூட தகவல் சொல்கிறாங்க. அது வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கட்டினதில் ஒரு அதுவும் ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ தனுஷ் வந்து வியூவில் அப்புறம் வீடு கட்டிட்டாரு, எல்லாருமே பார்க்கும்போது ரஜினி சார் வீடை விட இந்த வீடு பெருசாக இருக்குன்றாங்க, உண்மை தானா? ஆமாம், பிரம்மாண்டமான வீடு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே ஆயிருக்கு. ரஜினிகாந்த் வீட கட்டில ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக கட்டிருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் பழைய வீடு அது, அவர் அவர் ஆரம்ப காலத்துலேயே வாங்கின வீடு அது. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. அதுவும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுவும் ஒரு இந்த வீடும் ஒரு காரணமாக மாறிடுச்சு. அப்பா கஸ்தூரி ராஜா எப்படியாவது தன்னுடைய சொந்தத்தில் யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேச்சு தான் சொல்கிறாங்க, உண்மையாக சார் இது? இல்லை, இப்போ டைவர்ஸுங்கிறது ரெண்டு பேருமே வேறு திருமணம் செய்துக்கிறதுக்காக தான் டைவர்ஸ் லீகலாக கேட்குறாங்க. இவங்க வேறு திருமணம் செய்ய இல்லைன்னா டைவர்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இருந்து போயிடலாம். நீங்களாக இருங்க அப்படின்னு இருந்து போயிடலாம். இப்போ அவங்க லீகலாக அவங்க கேட்குறாங்கன்னா ரெண்டு பேருமே வேறு திருமணம் செஞ்சு வேறு போகிறாங்கிறது தான் உண்மை. அப்படிங்கும்போது இவங்க ஃபேமிலியில் பார்த்து பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் ஆஃபர் இருக்கா இவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரியல. அந்த லீகல் நோட்டீஸ் வந்த பிறகு தான் ஆத்தரைஸ்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும். இந்த செய்தி வந்தப்போ ஒருத்தர் செய்தியாளர் ஃபோனில் கேட்குறாரு கஸ்தூரி ராஜா கிட்டே, இல்லை நான் இன்னும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க, நான் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் சரி செய்யப்படும், இது எல்லார் ஃபேமிலியிலும் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை தான் சொன்னார். ஆனால் இந்த கேள்வி இந்த விஷயம் வந்த உடனே தனுஷ் ஃபேன்ஸுக்கு பயங்கர ஷாக்கு, ரஜினி ஃபேன்ஸுக்கு இது பயங்கர ஷாக்கு. ரஜினி சார் இந்த வயசில் அவர் நிம்மதியாக அவரால் இருக்க விட மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற கோபமும் பல பேருக்கு இருக்குது. ஆமாம், இந்த வயசில் அந்த மாதிரியான ஒரு சோகம் வரக்கூடாது. ஏன்னா அவர் கடைசியில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஹாயாக உட்காந்து இமயமலைக்கு போயிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய வயசில் குடும்ப பிரச்சனைகள்ங்கிறது டெய்லி பஞ்சாயத்து பேசுகிறது அங்கே இது பண்ணுறது வைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். கஸ்தூரி ராஜா அவர்கள் இப்போ சொல்லலை, ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க இல்லையா, அப்போ கேட்டதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பலகட்ட முயற்சிகள் பண்ணாங்க ரெண்டு குடும்பத்திலையும் எப்படி சேர்த்து வைக்கிறோம்னு, ஆனால் கடைசி வரைக்கும் முடியலையே. ஆனால் அவங்க அந்த ஆடியோ லஞ்சுக்கு ரெண்டு பேரையும் இந்த உட்காந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பக்கம் ட்விட்டு போடுறாரு இந்த படம் நல்லபடியாக வெற்றி வரணும்னு, அப்போல்லாம் பெரிய ஹோப் இருந்தது சார், அப்படியே உடச்சிட்டாங்களே ஒரே மாதத்தில் கூட. இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. அதனால தான் வந்து எல்லாரும் சொல்லாங்க வந்து விஷ் பண்ணி கூட ட்விட் போட்டார், அப்போ எல்லாம் கூட எல்லாரும் சேர்ந்தாங்க திருப்பி சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தான் பேசினாங்க. ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைவர்ஸ் மியூச்சுவலுக்கு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுறது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. மூன்றாவது நபர் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க, இல்லைன்னா இவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நிறைய உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, உண்மையா சார்? இருக்குது சார், கண்டிப்பாக. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிய போகிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, முதல் காரணம் ஈகோ, இரண்டாவது காரணம் மூன்றாவது நபருடைய தலையீடு. இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து பிரியாது. அப்படிங்கும் போது மூன்றாம் நபர் தலையீடு கண்டிப்பாக இருக்கும். அது யார் என்னங்கிறது நம்ம கண்ணுக்காவது மூக்கு வச்சு சொல்ல வேண்டியதில்லை. அது இந்த குடும்பத்தில் இல்லை, எல்லா குடும்பத்துக்குமே அது பொருந்தும். டைவர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா ரீசன் ரெண்டு தான், ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ, யாராவது விட்டு கொடுத்து போகணும், அது இல்லாமல் போயிடுச்சுன்னா முதல்ல முடிஞ்சிடும். ரெண்டாவது மூணாவது நபருடைய தலையீடு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ரீசன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது செலிபிரிட்டி மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே அதுதான் உண்மை. லதா ரஜினிகாந்த் இந்த நேரத்தில் நிறைய பேர் ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து பொண்ணுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்கணும், அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே பக்கம் கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்னங்க பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, இது எதுதான் உண்மை? அதாவது ஒரு பெண்ணுடைய வளர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து அம்மா தான் காரணம், ஆணுடைய வளர்ப்புக்கு பையனுடைய வளர்ப்புக்கு அப்பா காரணம்,
சரியா இருக்கானா தப்பு பண்றானா. ஒரு பெண்ணுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அம்மா தான் முக்கியமாக, ஏன்னா அப்பா கிட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. ஒரு பெண்ணாக இருக்கவங்க அப்பாட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும், லிமிட் தான். அம்மாட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். அவர் பெண் வந்து முழுக்க முழுக்க ஒரு அம்மாவாக இருக்க முன்னாடி தோழியாகவும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது சில சில விஷயங்களை ஆரம்பத்துலேயே வந்து இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஒரு மாமியாரோ இல்லாமல் ஒரு மகனா இந்த இவங்களுக்கு ஒரு அம்மாவா இந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை ஆரம்பத்தில் ஏதாவது அந்த தலையிட்டு சால்வ் பண்ணியிருக்கலாம். அவங்க பொண்ணுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை பெருசாக பெருசல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அது ஏறக்குறைய உண்மை தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா நான் நீ சமாளிச்சு போ, காமர்மைஸாக போ, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு இறங்கி போகிறது தான் ஒரு ஒரு எல்லா குடும்பத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவங்க எந்த மாதிரியான இந்த பிரச்சனை வளர விட்டாங்கன்னு தெரியல. இவங்க பொண்ணுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்களோங்கிறது தான் எல்லோரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ ஒரு மிடில் கிளாஸில் நடந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. இவங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புளுக்கெல்லாம் இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை சார், அதாவது உணர்வுகள் ஒன்று தானே. அவங்க வசதியானா இருந்தாங்க, வசதி இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி பேரிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் காலங்காலமாக அவர் குடும்பமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக கூட தலைமுறை தலைமுறையாகவே நம்ம பேரிஸில் கைகோர்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா தாத்தா அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டுவாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த ஓரமாக படுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும், அவங்கள்ட்ட ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. இது வந்து பணமும் முக்கியம் கிடையாது, மனது தான் முக்கியம். மனசு அவங்களுக்குள்ளே ஒத்து போகிறனா அது எந்த குழு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள வாழ்கிற முறை தான். இப்போ அந்த குடும்பத்தில் நீங்கள் ஏன் டைவர்ஸ் வர மாட்டேங்குது? அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் டைவர்ஸ் இல்லை, அவங்க ரொம்ப பாண்டிங்காக இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கு வீடு கிடையாது, இருந்தாலும் அந்த அந்த கிடைச்ச அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லையா? எவ்வளோ சண்டை போட்டாலும் சாயந்தரம் வேணா ஒன்று சேர்ந்த ஒன்றா உட்காந்து சேர்ந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ரேடியோவில் பாட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அது ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க இல்லை. உங்களுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது சார், அவங்களுடைய வாழக்கூடிய மனசு தான் முக்கியம். இப்போ ரெண்டு பேருக்குமே பெரிய அளவில் பணம் இருக்குது, ரெண்டு பேருமே பயங்கரமான செலிபிரிட்டியாக இருக்காங்க, ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்க டைம் இல்லை. அதில் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர் தான் மன நிம்மதி இழந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கடைசியாக தான் நான் கேட்குற கேள்வி. இல்லை கண்டிப்பாக சார், அதாவது இந்த வயசில் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு வயசு. அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதான் என்னென்னா இளமையில் வறுமை வரக்கூடாது, முதுமையில் காதல் வரக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரச்சனையும் வரக்கூடாது. அது என்னென்னா நம்ம லைஃப் லாங் வந்து மறக்க முடியாத ஒரு துயரத்தை கொண்டு போய் கொண்டு விட்டோம். அவன் கடைசி காலத்தில் கடைசி நேரங்களில் நம்ம பேராம்பேத்தி நல்லாயிருக்கு, மகன் நல்லா இருக்கு, மகன் நல்லா இருக்கு, அந்த சந்தோஷத்தோடு அவங்க கடைசி காலத்தை வாழ்றது முடிச்சுட்டு போகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை. அங்கே வந்து நமக்கு பிறகு நம்ம குழந்தை என்ன ஆகும், பேரன் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பெரிய மனவேதனையை கொடுத்தோம். அது இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு செலிபிரிட்டிக்கு இந்த வயசில் அந்த ஒரு வேதனை வந்து